ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட். ஸோ காற்றுக்கெண்ணை வெளி சேல் ஷூட்டிங்ஸ் பாட்டிலேருந்து அப்டேட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கோவிலில் விடாத மலையிலுமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த அப்டேட் யார் ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் தாங்க ஷேர் பண்ணாங்க. வெளியில் வந்து நேற்றுக்கே ஷூட்டிங் வந்துட்டாங்க. ஸோ நேற்றுக்கே அவங்க சென்னை வரும்போது அப்டேட்மே கொடுத்துருந்தாங்க. அப்பயுமே வந்து மழை பெய்ற மாதிரி இருந்துச்சு, அந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டேரக்டர் வந்து மழை பெய்யணும்னு வேண்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி அவங்க வேண்டியிருப்பாங்க போல் மழையும் வந்துருச்சு, அதை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெய்கிற மலையிலுமே பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சாரதா மேம் வந்து ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க, கோவிலில் இருக்காங்க. ஸோ டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு மேரேஜ்க்கான ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் அதே கோவிலில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் தெரிஞ்சு தான் நம்ம சூரிய கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, அவங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு தான் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ்ஸிங் படி. பிகாஸ் நம்ம சூரியா வந்து அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிற மேலே போய் சொல்லாமல் பண்ணுறாரா, இல்லை எப்படி நடக்குது, ஒரே ட்விஸ்ட் மாதிரி தாங்க இருக்குது. இன்னொரு பக்கம் கண்டிப்பாக வெளியில் இப்போ வரைக்குமே சூரியாவை அக்செப்ட் பண்ணல இன்றைக்கி எபிசோடு வரைக்குமே. ஸோ இன்னும் கண்டிப்பாக இந்த வீக்கில் மேரேஜ் சீக்வன்ஸ் வந்துடும். ஸோ ஹிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வெட்டிங் செரமனி தான் போட்டிருக்காங்க சூரியா வெளியிலாவோடது. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்தா அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் வரும். பட் வந்துட்டு வெனிலாக்கு பிடிச்சி வருதா பிடிக்காம வருதா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சிவானி கேரக்டர் பண்ணாங்களே அஸ்வினி, அவங்க ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் கட்டில் தாலி இருக்குது, இது சிவானியா இல்லை மீனாட்சியா, அவங்க நம்ம வீட்டு பொண்ணு பண்ணாங்களே அதுக்கான தான் அது ஒரு டவுட்டு. ஸோ நம்மளை குழப்பத்துக்காகவே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக தலையெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க நமக்கு தெரியும், பட் சும்மா கூட போட்டிருக்கலாம். என்னலாஸ் கேவி ஃபேன்ஸ், எஸ்வி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரியே மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக்காக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியில் அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல, அவங்க ரொம்பவே நியாயம் தரமெல்லாம் பார்த்து பேசுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எபிசோட நானே பேசியிருக்கேன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போலாம் சிவானி பக்கம் ரொம்பவே கோமா வருது. ஸோ ஒருத்தங்க பிடிக்கலான்னு சொல்கிறாங்க, விட்டு வராமல் அவங்கள வந்து இன்னும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யாவை. இன்னைக்கு எபிசோடில் சாரதா மேம் சொன்னதுனால வெளில கிட்டே பேசுகிறாங்க, வெளில ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்போ இதுக்கப்புறம் இன்டர்வியூ ஆக மாட்டல. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் கான ட்ராக் எடுத்துகிட்டு போக நினைக்கிறேன் மீனாட்சி கிட்ட இவங்களே மூவ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது. சிவனோட அம்மாவெல்லாம் வர காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ட்ராக்மே வரும். ஸோ அவங்களாம் வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே கல்யாணத்து பண்ணி முடிச்சிடறதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.